வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. குருபிரான் நமக்கு அளித்த கவிதை தொகுப்பு ஞானமும் வாழ்வும். அந்த தொகுப்பிலிருந்து வாரம் ஒரு கவிதைய பொருள் விளங்கி நம்முடைய கருமையத்திலே குருபிரானின் தத்துவத்தை ஆழமாக பதித்து வர்றோம். அந்த தொடர்ல இன்று 120வது கவிதை, இளமை நோன்பு இல்லறம் தொண்டு அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க மகரிஷி. வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பாகும். பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வழியோடு கடமை உணர்ந்து ஆற்ற இல்லறமாம். வாழ்வினிலே மறைபொருளாம் உயிர் அறிவை உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமாம். வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேரறமே தொண்டு. நம்முடைய முன்னோர்கள் மனிதர்களுடைய வாழும் வகைய நான்காக பிரிச்சாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இது நமக்கு தெரியும். அப்போ இது மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டமாக பிரிச்சாங்க. அப்ப பிரம்மச்சரியம் என்பது ஒரு குருவோட இணைஞ்சு அவர்கிட்ட இருந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான காலம், அது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல நமக்குள்ள கடமைகளை உணர்ந்து செயலாற்றுவதற்காக கிரகஸ்தம் அப்படிங்கும் போது மனம் புரிந்து குடும்பத்திற்கான கடமைகளை செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு காலம். அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது என்னங்க, இந்த குடும்பத்திலிருந்து துறவு மேற்கொண்டு கடமைகளை எல்லாம் முடிச்சு துறவு மேற்கொண்டு இறைவனை உணர்வதற்கான வழிமுறைகள்ல வாழக்கூடிய வகை. அதற்காக இல்லறத்தை விட்டு துறவை எங்கேயோ போய் காட்டுல இருந்து வாழறது வனப்பிரஸ்தம். அதற்கப்புறம் சந்நியாசம் அப்படிங்கிறது முழுமையான துறவு நிலையில வாழக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அப்ப இது ஒரு மனிதனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு நிலை இன்னொரு நிலையோட தொடர்பு கிடையாது. பிரம்மச்சரியமா இருக்கிறவங்க கிரகஸ்தத்துக்கு அடுத்ததுக்கு போவாங்க, கிரகஸ்தத்துல வாழும் போது அங்க பிரம்மச்சரியம் இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம்னு போயிட்டாங்கன்னா அங்க குடும்பத்துக்கான கடமைகள் எதையும் இல்லை, தாண்டி போயிடுறாங்க. அப்ப இது வாழ்க்கை முறையாக ஒரு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் பாருங்க, ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறங்கின்ற வரை செய்கின்ற எல்லா செயல்களும் இந்த நான்கு விஷயங்கள்ல செய்ய முடியும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுதான் சிறப்பு பாருங்க. வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பாகும். அந்த இளமை நோன்புங்கிறது என்ன, அந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். இளமை நோன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரம்மச்சரியத்துக்கு சமமாக இருப்பதாக எடுத்துக்கலாம். அந்த இளமை நோன்பு என்பது என்ன, அந்த காலகட்டத்துல வாழ்க்கையை உணர்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை உணர்ந்து கற்று வாழணும். அப்போதே குருவினுடைய தொடர்பு வேணும், அப்போதிருந்தே பழக்கத்திலிருந்து விளக்க வழிக்கு போகணும். அதற்கப்புறம் பொறுப்பு வருது. பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வழியோடு கடமை உணர்ந்து ஆற்ற இல்லறமாம். அடுத்தது இல்லறக்கடமை. அந்த இல்லறக்கடமை என்பது என்ன, நான் என்னுடைய வாழ்க்கை தனி மனிதனாக வாழ முடியாது, குடும்பம் சமுதாயம் இயற்கை எல்லாத்தோட இணைப்புல தான் இருக்கு என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து ஒரு சரியான கற்பு நெறி மேற்கொள்வதற்காக ஒரு வாழ்க்கை துணையை ஏற்று அவர்களுக்கான பொறுப்புகளை தான் உணர்ந்து கடமை ஆற்றுவதற்கு, தன்னை பெற்றவர்கள் தான் பெற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை. வள்ளுவர் சொல்வார் இல்லைங்களா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும்னு சொல்வார். அந்த மூவர் யாரு, தன்னை பெற்றவர்கள், தான் பெற்ற குழந்தைகள், தன்னுடைய வாழ்க்கை துணை. இவங்களுக்கான கடமைகளை முறையாக செய்து வாழக்கூடிய வாழ்க்கை நிலை இல்லறமாம். வாழ்வினிலே மறைபொருளான உயிர் அறிவை உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமாம். என்னது,
நமக்குள்ள இருக்கக்கூடிய நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடையை தேடிட்டு அதற்கான இந்த உயிர் அறிவு மறைப்பொருளை எல்லாம் உணர்வதற்கான ஒரு பயிற்சி ஏற்கக்கூடிய காலம் அகத்தவம். ஆனா இந்த அகத்தவ காலம் இல்லறத்துக்கு அப்புறம்னு சொல்லல, இது நாளும் ஒரு நிலைன்னு சொன்ன மகரிஷி பழையவர்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த நிலைன்னு சொல்லல. பிரம்மச்சரியத்துல அதாவது இளமை நோன்புல இருக்கும் போதே அகத்தவத்தை கற்றுக்கொள்ள முடியும். மகரிஷி இப்ப நாம கத்துக்கிறோம் இல்லைங்களா, எத்தனை பேர் கல்லூரியில பள்ளியில அவர்கள் இளமை காலத்துல படிக்கின்ற காலத்துல வேலைக்கு போற காலத்திலே பயிற்சியை எடுத்துக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய அகத்தவ பயிற்சி இல்லறத்திலும் பயன்பெறும். அப்ப அதற்கடுத்தது என்ன செய்யணும், கடமைகளை சரியாக நிறைவேற்றி கொண்டே வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேரறம் தொண்டு. அதற்கப்புறம் சமுதாயத்தை நோக்கிய நம்முடைய பார்வை, ஏன்னா தான் சமுதாயம் இயற்கை மூன்றினுடைய கூட்டமைப்பு தான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ நம்முடைய கடமை குடும்பத்துக்கு மட்டுமல்ல அடுத்தது சமுதாயத்திற்கும் சேரணும். அப்ப அதை எப்படி சொல்றாங்க மகரிஷி, அதுதான் தொண்டு. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்போ அந்த இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் தொண்டு. இதுல அந்த இளமை நோன்பு என்பது மட்டும்தான் இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லை, இல்லறத்துல இருந்துட்டு அங்க இளமை நோன்பு இல்ல, அவங்க பிரம்மச்சரியம் இல்லாம வாழறாங்க கணவன் மனைவியாக. ஆனா அதுக்கப்புறம் எல்லா நிலையும் எல்லாராலும் செய்ய முடியும். அப்ப அந்த வாழ்க்கை முறைய ரொம்ப அழகா இளமை நோன்பு இல்லறம் தொண்டு தலைப்புல கொடுக்கறாங்க. மீண்டும் ஒரு பாடலோடு சந்திக்கின்றோம். நன்றி, வாழ்க வளமுடன்.